இருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னுடைய குட்டியஸ்க்கு யூடியூப் சேனல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, பக்கத்தில் கிளிக் பண்ணி ஆல்பம் செட் பண்ணி வச்சிங்க. இன்றைக்கி பார்த்திங்கனா நம்மளுடைய சப்ஸ்கிரைப் எடுத்தார் ப்ரோ, ஹைட்டவர் வந்து ப்ளே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மினிமில்ட்டா கிளாஸிக்கில். ஸோ நானும் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணேன், கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ளே பண்ண முடியல, இதே மாதிரி தான் வந்துட்டு இருந்தது. சரி ஓகே, மினிமில்ட்டா கிளாஸிக்கில் தான் ப்ளே பண்ண முடியல, சரி ஓகே நம்ம வந்து மினிமில்ட்டாக போகணும்னு சொல்லிட்டு ஹைட்டவர் வந்து மினிமில்ட்டாவில் வந்து ப்ளே பண்ண போகிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டார், ஸோ அவருக்காக தான். அது மாதிரி நீங்களும் பார்த்திங்கனா கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னென்ன மேப்பை வந்து நம்ம ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்கிற மேப் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ப்ளே பண்ணுறேன். மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு அதுன்னு ஒரு பாய்ப்பலி வந்து அடிச்சிட்ருக்கேன், அது தாவி தாவி போச்சு. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா அடித்து முடிச்சாச்சு. அது கதையை அடித்து அவன் மாறான்றதை பார்ப்போம். ஓகே, கீழே சல்லுன்னு குச்சிட்டு போயிட்டுருக்கேன். கீழே ஒருத்தன் ஆடிட்டுருக்கான், ரெண்டு பேர் ஆ போட்டு போட்டு ஒரு விக்கெட் ஒரு விக்கெட் ஒரு விக்கெட் ஒரு விக்கெட். ஓ மை காட், ஓ இவன் தான் அந்த ப்ரோ பிளேயரா? இந்த மேட்ச்சில் ஒரு ப்ரோ பிளேயர் தான், அது அவன் தான் போல். நான் அவ்வளோ அடி அடிச்சுமே பார்த்தீங்கன்னா அவன் அசால்ட்டாக அடித்து போட்டு போயிட்டான். இங்கே பாருங்கள், நான் மறுபடியும் வரேன், மறுபடியும் வந்து அவ்வளோ அட்டாக் பண்ணி அவன் அடிச்சிட்டான். எனக்கு தெரிஞ்சு கன்னை வந்து அவன் அந்தளவுக்கு அப்கிரேட் பண்ணி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அதான் அவன் சும்மா சும்மா சொல்ல அடிச்சிட்டே இருக்கான். அது மாதிரி கேமிங் ரகாஸ் யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரிக்கெட் மேட்ச் ஐபிஎல் மேட்ச் வந்து ப்ளே பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறோம். சமையல் வந்து ரொம்ப எஃபர்ட் எடுத்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ அந்த சேனல் போய்ட்டு பாருங்கள், அந்த வீடியோஸ் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நல்லாவே வந்து அப்லோட் பண்ணுறோம், ரொம்ப ட்விஸ்ட்டாக வந்து ஐபிஎல் மேட்ச் வந்து முடியுது. ஸோ பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சில பல கில்ஸ்லாம் வந்து கிடச்சிருக்கு. ஓகே, இங்கே ஒருத்தன் மாடிட்டு அடிக்கலான்னு போனால் அவன் திருப்பி அடிச்சிட்டான். அடி தரடா பார்த்தாலையா, என்ன அடிக்கிற வரேன் இல்லடா. தற்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டாவது இடத்துல இருந்துகிட்ருக்கோம் கில்ஸ் எடுத்து. ஆனால் இது நமக்கு போதாது, இன்னும் நிறைய கில் எடுத்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த ரெண்டாவது இடத்தையும் தக்க வைக்க முடியும். ஆட்ரா ஆட்ரா ஆட்ரா, அவனை அட போடுவாவி பிறந்துட்டான். இது வரைக்கும் மூணு கில் மட்டுமே எடுத்திருக்கோம். இங்கே வந்துட்டுருக்காரு, இவ தான் அடிச்சிட்ருக்கோம். ஆ நான் அவனை அடித்தேன், பின்னாடி இருந்து இங்கேயோ இருந்து ஒரு பைத்தியக்காரன் லேசர் வச்சு அடிச்சிட்டான். வீடியோ வந்து லைக் பண்ணுவாங்க, எல்லாமே வந்து லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. எங்கடா இங்கே ஒருத்தருக்கான் தோத்துருக்காரு, ஆஹா அடியே தடிப்போம். அவன் வந்து அந்த கண்ணு வச்சுருக்கான், ஒரு கிள்ளு அடுத்த கிள்ளு சூப்பர். வந்தேன் கீழே, அப்படியே ரெண்டு கிள்ளு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அள்ளிங்க போயிட்டேன். செம்ம ஒன்றும் எவனாச்சும் ஒருத்தன் மாட்டான் நம்ம கீழே வந்தான், அப்படியே சறுக்கிட்டு வர ஈரா தம்பி தகடா பார்த்தாலே யாரும் அடிக்கிறான். டே 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 அடிச்சிட்டான்டா சைக், அவ்வளோ பெரிய லேசர் கண்ணை வச்சு பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டான். ஓகே பார்த்துக்கலாம். கீழே போய்ட்டு இங்கே வந்துருக்கான், அடிச்சிரு அடிச்சிரு அடிச்சிரு. ஆஹா என்ன, ஆ அவள் தான், என்ன அடித்தாலும் பரவாயில்ல, உன் கிலோ எடுத்தாலும் அது வரைக்கும் போதும். எட்டு கிலோ எடுத்து பார்த்தீங்கன்னா தற்போது வரைக்கும் ரெண்டாவது இருக்கும். ஃபஸ்ட்டு இடத்துல அவன் சருபுரு சருபுருன்னு போயினே இருக்கான். கீழே ஒருத்தன் வந்துட்டுருக்கான், ஆஹா லாங்குன்னு வச்சுருக்கா, லாங்குன்னு வச்சு அடிச்சிட்டான்டா. இதுதான் கொஞ்சம் அவனுக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றது. கீழே போனோம், பார்த்து தான் கொஞ்சம் போனோம். சொன்னல சொன்னவனே பார்த்தீங்கன்னா அதை அடிச்சிட்ருக்கான். குண்டு குண்டு போட்டு குண்டு கண்ணாபின வீசியிருக்கான். அடை போட்டு போவீங்களா? டே கைப்பிடல, நீ ஒரு அடியில் போகிறீங்கன்னா நான் ஏண்டா உனக்கு குண்டு யூஸ் பண்ணுறேன்டி. உனக்கு யூஸ் பண்ண சொல்லி கடைசியில் எனக்கே வச்சுக்கிட்டேன். அவன் பார்த்தீங்கன்னா ஒரு அடியில் தட்டினவனே போட்டுன்னு போயிட்டான். கீழே போவோம், கீழே போகும்போது கொஞ்சம் கரெக்டாக தான் போகணும், யாரும் வருவானுங்க. வந்துட்டான் வந்துட்டான். தம்பி வழி தெரியலையா, நான் வழி காட்டுறேன், அண்ணன் வழி காட்டுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு லாங்குன்னு வச்சுருக்கான். லாங்குன்னு வச்சுருக்கான் ஓடி ஆட போட ஓடுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டான் லாங்குன்னு வச்சு. எங்கேருந்து அடிக்கிறான்றதே தெரிய மாட்டேங்குது. எங்கேயாச்சும் இருந்து பார்த்தீங்கன்னா லாங்குன்னு வச்சு அடிச்சிடாங்க. ஓ மேட்ச் முடிஞ்சிச்சா, மிஸ் ஆகிடுச்சு நமக்கு. நம்ம வந்து பத்து கிலோ எடுத்து ரெண்டாவது இடம் வந்திருக்கோம். வீடியோக்கு லைக் பண்ணி உங்களுக்கு கருத்துக்களை கறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.